உடனே இதை பிடிச்சி காஜி ரஜினி எல்லா பெண்கள்ட்ட இப்படி தான் பண்ணுவார், ரம்பாட்ட அப்படி தான் நடந்துட்டாரு, ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் ஓப்பனாக பேசினார், அந்த வீடியோ எடுத்துட்டு காஜி ரஜினின்னு ஒரு ஹேஷ்டாக், ரஜினி அவர்களுடைய விஜயை கம்பேர் பண்ணுறதே முதல்ல தவறு. இந்த 70 வயசுலேயும் 1000 கோடி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய படம் நடிச்சிட்டு இருக்கிறாரு, அவருன்ட்டு விளையாட்டாக பேசினார், விளையாட்டாக நடந்துக்கிட்டாரு, ஒரு என் ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரியாக போகிற போக்கில் ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க. எக்ஸ்ப்ளோரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு நேர்காணலை நம்மளோட சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் சுபேர். வணக்கம் சார். வணக்கம் மகராஜன். நடிகை ரம்பா வந்து ரஜினி என்னிடம் தப்பாக நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ 2 நாளாக சமூக வலைத்தளங்களை முக்கியமாக சொல்லலாம், ட்விட்டரில் தான் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணுறவங்கன்னா யாருன்னு பார்த்தா எல்லாரோட டிபியுமே ரொம்ப காமனாக இருக்குது, விஜய் அவர்களோட ஃபோட்டோ தான் இருக்குது. ஸோ விஜய் ரசிகர்கள் தான் இந்த ஒரு ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணாங்க கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ திடீர்னு இந்த ஒரு வீடியோ ரொம்ப பரபரப்பாக சோசியல் மீடியாவில் சுற்றுறதுக்கு காரணம் என்ன? முதல்ல ரஜினி அப்படின்னு நடந்துக்கிட்டாரா? ஒரு அந்த அருணாச்சலம் படம்னு நினைக்கிறேன், அந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் ஏதோ விளையாட்டுக்கு ஒரு விஷயம் பேசினார் அப்படிங்கிற மாதிரி அவங்க, அதாவது ஒரு தவறு அப்படின்னா ரெண்டு சைடும் தவறு, என்னை அவர் வந்து ஹாரஸ் பண்ணார் என்று தவறாக நடந்துக்கிட்டார் அப்படின்னு அந்த அவங்க சம்மந்தப்பட்டவங்க சொன்னால் தான் அது தவறு. அவருன்ட்டு விளையாட்டாக பேசினார், விளையாட்டாக நடந்துக்கிட்டாரு, ஒரு என்ன ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரியாக போகிற போக்கில் ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க, இதுதான் நடந்தது. அந்த வீடியோ எடுத்துகிட்டு காஜி ரஜினின்னு ஒரு ஹேஷ்டேக்கு என்னென்ன பேர் வைக்கணுமோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் யாரா பண்ணுறா அப்படின்னு போட்டிருக்க அந்த ட்வீட்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க அந்த ஹேஷ்டேக்லாம் யார் உள்ளே போய் பார்க்குறப்ப விசாரிக்க போ, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜயினுடைய ரசிகர்கள் தான் இறங்கி வச்சு செய்கிறாங்க இந்த விஷயத்தை. யார் பின்னாடி இருக்க, விஜய் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, விஜய் ரசிகர்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஐடி விங்ஸ். நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு நடிகர்களும் தனித்தனியாக ஒரு ஐடி விங் வச்சு தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் விஜயினுடைய ஐடி விங்கு தான் இன்றைக்கி இருக்கிற சினிமா நடிகர்கள் ஐடி விங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐடி விங் என்னன்னா விஜய் ரசிகர்களுடைய ஐடி விங். அந்த ஐடி விங்கினுடைய ஆட்கள் தான் இந்த விஷயத்தை ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ரஜினி அவர்களுடைய விஜயை கம்பேர் பண்ணுறதே முதல்ல தவறு. ஏன்னா ரஜினி வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக நடிச்சிட்டு இருக்காரு, இந்த 70 வயசுலேயும் 1000 கோடி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய படம் நடிச்சிட்டு இருக்கிறாரு, 300 கோடி 400 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. தமிழ் தாண்டி ஹிந்திலையும் சரி, சைனீஸ் இந்தியாவை தாண்டி சைனாவில் படம் ஓடுது, ஜப்பானில் படம் ஓடுது, இன்றைக்கி அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கார். அந்த யாரையும் அவர் வந்து அவர் காலத்தில் ரஜினி கமல்ன்ற மாதிரியான ஒரு இது போட்டி இருந்ததாக இருந்தால் கூட இந்த மாதிரி அவங்க வந்து நேருக்கு நேர் இந்த மாதிரியான ட்ரெண்ட் பண்ணுறது தகாத வார்த்தைகள். தேட்டரோடு முடிஞ்சிடும், தேட்டருக்கு போவாங்க, ரஜினி ரசிகர் வந்தானா கமல் ரசிகர் வருவாங்க கை தட்டுறப்போ அவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமே தவிர இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான இறங்கிய விமர்சனங்கள்லாம் தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வராது, பண்ண மாட்டாங்க, எப்பயும் பண்ணது கிடையாது. அதே நேரத்தில் ரஜினி அவர்களுமே எந்த நடிகருமே போட்டியாக நடிச்சதில்லை. அவர் நமக்கு இப்போ ரஜினி மேலே நமக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு நடிகராக சக நடிகரை இவர் எப்படி ட்ரீட் பண்ணுறாருங்கிறது இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன நடிகராக இருந்தால் கூட அவர் அதுக்கு உண்டான மரியாதை கொடுப்பார், அவங்களுக்கு உண்டான இதை நல்ல ஒரு மதிப்பு கொடுப்பார். அதே மாதிரி நல்லா நடிச்சிருந்தாங்கன்னா மனம் திறந்து பாராட்டுவார், அவங்கள கூப்பிட்டு கிஃப்ட் கொடுப்பாரு. இன்றைக்கி வரைக்கும் ராஜா தேசிங்கி பெரியசாமிலாம் படம் பார்த்துட்டு அவர் கூப்பிட்டு விஜயை நேரடியாக ரஜினியை நேரடியாக பாராட்டினார். அதே மாதிரி நிறைய நடிகர்கள் படம் பாட்டினா இப்போ சமீபத்தில் கூட ஒரு படம் பார்த்துட்டு அந்த படத்தினுடைய டீம் சின்ன சின்ன ஆட்களுக்கு கூட நேரடியாக ஃபோன் பண்ணி பேசுவார், அவர் வர வச்சு அவருக்கு வந்து நல்லா இருக்குங்க பாராட்டுவார், மதிப்பு கொடுப்பாரு. இந்த மாதிரி சக நடிகர்கள் டெக்னீஷியன்ஸை மதிக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் இந்த 40 வருஷமாக. இது யாரையுமே அவர் வந்து தரம்தாழ்ந்து பேசினதோ யாரையுமே போட்டியாக நினச்சதோ கிடையாது. ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த கொஞ்ச நாளாக வந்து அவர் மேலே ஒரு பாய்ச்சலை வந்து தூவி இருக்கிறது வந்து உண்மையிலே ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயம். சம்மந்தப்பட்ட நடிகர் ட்ரெண்ட் பண்ணக்கூடிய நடிகர் அவருடைய நாலேஜ் இல்லாமல் இந்த ஆட்கள் வந்து செய்ய மாட்டாங்கங்கிறது ஒரு பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அவர்கள் வந்து கொஞ்சம் அந்த நடிகர் வந்து இவரை இந்த மாதிரி ட்ரெண்ட் செய்யக்கூடிய அவருடைய ஐடி விங்க கொஞ்சம் கண்டித்து வைக்கணும். ஏன்னா இது வந்து அவர் அரசியலுக்கு வரப்போகணும்னு வேறு சொல்லிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது ஒரு மூத்த நடிகர் அவரோட இவர் கம்பேர் பண்ணுறதே முதல்ல தவறு. பார்த்தாலும் ரஜினிக்கும் ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குதா சொல்லணும்னா அவரோட ரசிகர்கள் பட்டாலும் ரொம்ப பெரிய பட்டாலும் இவங்க இந்த மாதிரி பண்ணுறனால விஜயோட பொலிட்டிக்கலுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்கிறாங்க. அதாவது இன்றைக்கி அவங்க வயசானாலும் கூட வேறு வேறு கட்சிகள் இருந்தாலும் கூட அவருக்குங்கிற ஒரு மானசீகமாக ஒரு
அவர் தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த ஓட் பேங்க்லாம் வந்து அடுத்தடுத்து போகிறப்ப விஜய்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுவும் கெடுத்துக்கிற விஷயமாக தான் இருக்குது. இதை சரியான முறையில் அவரை விஜய் ஹேண்டில் பண்ணணும். இது தவறான முன்னுதாரணம். இப்போ ஒருவேளை வஜி விஜயினுடைய நாலேஜுக்கு இல்லாமல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஹேஷ்டாக்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தைகள்லாம் போட்டு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்ட்டு பார்க்குறப்ப இந்த காக்கா கழுகு கதை அவர் எதுக்கோ ஒன்று சொல்ல போய் அது எதுவோ ஒன்று நடந்து முடிஞ்சு அவரும் தெளிவாக சொல்லியிருந்தாரு, நான் சொல்லிட்டேன் நாளைக்கே இவர் தான் காக்கா இவர் தான் கழுகுன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க கற்பனையை வளர்த்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக சொல்லி முடிச்சிட்டார். ஆமாம், அந்த விஷயத்துலேருந்து இப்போ தொடர்ந்து ஒரு ஒரு கோல்டு வாராகவே போயிட்டு இருந்தது. இப்போ அது வந்து ஓப்பன் சோசியல் மீடியா வாராக வந்து இன்னைக்கு நிற்கிது இந்த இந்த இஷ்யூ. அதே மாதிரி இந்த ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகும்போது நானும் சோசியல் மீடியாவில் சில பேரோட ட்விட்ஸ் எல்லாமே பார்த்தேன் கூட சொல்லலாம். அதில் சில விஜய் ரசிகர்கள் வந்து அவங்களே ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி சில டாக்ஸிக் ஃபேன்ஸால் ஓவரால் இண்டஸ்ட்ரிக்கே கெட்ட பேர், எங்களோட நாங்கள் யாரை ஐடியாலாக யோசிக்கிறோமோ அவருக்கும் கெட்ட பேர், ஒன் ஆஃப் த லெஜெண்ட் இன் தமிழ் சினிமா இந்தியன் சினிமா சொல்லியானோ ஸோ அவருக்கும் ஒரு கெட்ட பேர். இந்த மாதிரி சில டாக்ஸிக் ஃபேன்ஸால், அதாவது விஷத்தனமான சில ஃபேன்ஸால் ஓவராலாகவே எல்லாருக்குமே ரொம்ப அசிங்கமாக இருக்கு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்கள் எடுத்து வச்சுருந்தாங்க. ஒரு மியூச்சுவல் ஃபேன்ஸு ஒரு காமனான ஒரு சென்ஸ் உள்ள ஒரு சினிமா ரசிகர்கள் அவங்களோட கருத்தை சொன்னாங்க கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு நல்ல ரசிகர்கள் இப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா தன்னுடைய தலைவர், தன்னுடைய மானசீகமான ஒரு குருநாதர், தன்னுடைய தலைவன் அப்படின்ற போது அடுத்த கட்சி அடுத்த நடிகருக்கும் அதே ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதான ஒரு நல்ல நல்ல ஒரு அவரே ஒரு ரஜினி ரசிகர் தான். ஆமாம், அதான ஆரம்பத்தில் ரஜினி ரசிகராக திரைப்படங்கள்லேயே காமிச்சவர் தான் விஜய். தலைவர் மாதிரியே இது பண்ணுற சீரட் வச்சிருவார், தலைவர் மாதிரி இது பண்ணுற தலைவர்னே சொல்வார். என்னுடைய குட்டி சூப்பர் ஸ்டார் கூட நிறைய அந்த மாதிரியே சொல்வார். அதே மாதிரியான காட்சிகள் கூட வைப்பார். ஏன்னா அப்போ ரஜினி அவர்கள் இப்பயுமே ஓரளவுக்கு பெரிய உச்சமாக தான் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் யாரும் வாங்க முடியாத ஒரு சம்பளம், யாரும் வாங்க முடியாத ஒரு கலெக்ஷன் கொடுத்துட்ருக்காரு 70 வயசுலேயும். அப்படிங்கும் போது இன்றைக்கி வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கிறார். சினிமாவில் கலெக்ஷன் தானே பேசும். இன்னைக்கு 1000 கோடிக்கு மேலே 1000 கோடிக்கிட்ட நெருக்கி அவர் படம் பிஸ்னஸ் ஆகுதுன்னா இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் அவர் தானே. இப்போ 2023 ரிலீஸ் ஆன படங்களில் நம்ம தமிழ்நாட்டில் தியேட்டரிக்காக ஒரு 80% ஜெயிலர் படம் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது எல்லா தியேட்டர்லையும். ஆமாம், அடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறை நடிகர்கள் அந்த வயசு வரைக்கும் முதல்ல இருப்பாங்களான்னு தெரியாது. இன்றைக்குள்ளே நம்மளுடைய எல்லாருமே சொல்கிறேன், அவர் நடிகர்கள் மட்டும் கிடையாது எல்லாருமே. ஏன்னா அந்த வயசுலேயும் இன்றைக்கி ஆக்டிவாக நடிக்கிறாரு, டான்ஸ் ஆடுறாரு, பாடுறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. முதலில் அவரை கம்பேர் பண்ணி அவரோட நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு பகைமை வளர்த்துக்கிறது விஜயினுடைய சினிமா கேரியருக்கும் அழகு கிடையாது, அவருடைய அரசியலுக்கும் ஆரம்பிக்க போகிற அரசியல் கட்சிக்கும் அது அழகு சரியாக வராது. ஸோ தொடர்ந்து இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது பழைய இன்டர்வியூஸில் பழைய ஹீரோயின்ஸ் பழைய ஆக்ட்ரஸ் நிறைய பேர் உதாரணம் சொன்னால் பெப்சி உமா முதற்கொண்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரஜினி என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கினார், ரஜினி இந்த மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த எடுத்து போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் உண்மையாக இல்லை இவங்களாம் எடிட் பண்ணி ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லை, பெப்சி உமாவை பார்த்து என்ன சொல்ல, பெப்சி உமா அந்த காலத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபெமிலியரான ஒரு டிவி ஆங்கர், பெப்சி உங்கள் சாய்ஸ்னு ஒரு சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. அந்த அந்த ப்ரோக்ராம் வந்து பெரிய ஃபேமஸான ஒரு ப்ரோக்ராமு. அதில் வந்து அவங்க அப்போ சினிமா இன்டர்வியூஸும் எடுப்பாங்க சன் டிவிக்காக. அப்போ ஒரு இன்டர்வியூ எடுக்கிறப்ப அவர் விளையாட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறப்ப நான் உங்களே தான் பார்த்துட்ருப்பேன் நீங்கள். அப்போ அந்த அந்த இடத்துல நிறையா படம் ஆஃபர் வந்துச்சு, பெப்சி உமாவுக்கு நிறைய படங்கள் நடிக்க வாய்ப்புகள் வந்துச்சு. ரஜினியை கூட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கு எங்கள் படத்தில் நடிங்கன்னு கூப்பிட்டாரு, அவர் முடியலன்னு நான் சொல்லிட்டேன், அதனால் வந்து இந்த எனக்கு வந்த வாய்ப்புகள் கூட நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் உங்களையும் நான் பார்த்துட்டுருப்பேன், நீங்கள் அவ்வளோதான் இருக்குங்க படத்தை நடிங்கன்னு கூப்பிட்டாருன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. உடனே இதை பிடிச்சி காஜி ரஜினி எல்லா பெண்கள்ட்டு இப்படி தான் பண்ணுவார், ரம்பாட்ட அப்படி தான் நடந்துக்கிட்டாரு, ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் ஓப்பனாக பேசினார். ரஜினியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து எப்படி மனசில் வச்சு பேச, விஜயகாந்த் அவரை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அவரும் மனசில் எதையும் வச்சுக்கிற மாட்டார், ஏதா இருந்தாலும் ஓப்பனாக எந்த இடத்துலையும் பேசிடுவார், தவறாக பேச மாட்டார், தவறாக பேச மாட்டார். அந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறதுனால என்ன ஆகுதுன்னா அதை வந்து எடுத்து போட்டு இந்த மாதிரி ரஜினிகாந்த் அந்த மாதிரி. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷமாக இருக்கிறார், எந்த நடிகை எந்த நடிகையோட ரஜினியோட கனெக்ட் பண்ணி, இல்லை இந்த நடிகை அந்த நடிகையோட கனெக்ட் பண்ணி ஒரு கிசு கிசு மாதிரி இது வரைக்கும் வந்ததே இல்லை. அவர் சினிமாவில் இருந்தார், அவர் அதான் ரஜினிகாந்த் அவர்களை பேசி ஃபேமிலியில் பேசி ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதோடு சரி, அதற்கு எத்தனையோ நடிகர்கள் கூட நடிச்சிருக்காரு, நடிகை கூட நடிச்சிருக்காரு, எந்த நடிகை கூறையும் அவரை பற்றி கிசு கிசு இல்லை. அந்த காலகட்டத்தில் வந்த நடிகர்கள் பற்றி நிறைய கிசு கிசு இருக்கும். அவரோட போட்டி நடிகருக்குமே எவ்வளோ, அதான் அந்த காலகட்டத்தில் ஒரு 6 நடிகர்கள் இருந்தாங்க, ரஜினி, கமல், சத்யராஜ், பிரபு, விஜயகாந்த், கார்த்திக்,
இந்த கார்த்திக் பற்றி நிறைய கதைகளை சொல்லுவாங்க அந்த காலத்தில். அவர் ஒரு காதல் மன்னன், ஜெமினி கணேசன் இடத்த அவர் பிடிச்சிட்டார் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி சொல்லலாம். மற்றபடி விஜயகாந்த் அவர்கள் பற்றி பெருசாக இது ஒரு நாளை இது இருக்காது. சத்யராஜ் ஒரு விஷயத்துல தப்பிச்சது பார்த்தா விஜயகாந்த் அண்ட் ரஜினிகாந்த் மட்டும்தான். ஆமாம், அந்த மாதிரியான போகிறப்ப இவரை பற்றி இந்த 40 வருஷத்துக்குள்ளே எந்த மாதிரியான இந்த மாதிரியான கிசுகிசு வந்ததே இல்லை. அப்போ புதுசாக இப்போ கிளப்புறாங்க அப்படின்னா இது திட்டமிட்டு இவர் பேரை களங்கடிக்கணும் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது தவறான ஒரு விஷயத்தை அவங்க முன்னோக்கி தான் கொண்டு போகிறாங்க இதை. ஸோ நீங்கள் சொன்னபடி தான் ரசிகர்கள் வந்து அவங்களோட ஐடியாவில் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கலப்புறாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே இந்த ஒரு பொய்யான பிரச்சனை அவங்க யாரை ரசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக போய் முடியும் கூட நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எங்களால் நிறைய விஷயம் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.